வண்டி கொஞ்சம் ஓரமன் பாட்டுக்கலாம்
வண்டியா ஏய் அஞ்சியா டூ வீலரா இல்ல தம்மா பட்டு இதுல லைட் எரியுதா லோ கேமராவா சே 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 அந்த அந்த ஆதாக்களை கொடுங்க நல்லா இருக்கியா ஆயா ஹெல்ப் பண்ணு உன் கால்ல வந்து போறேன் சின்னதா வேணா அத்தாஜி டேய் இந்தரா அடங்க கலவுல டேய் அத்தாஜி ஏய் ஹெல்ப் பண்ணு அத்தாஜி வந்து அட எனக்கு அத்தாஜி அண்ணன் பண்ணட்டான் அம்மா ஹெல்ப் பண்ணு அட உன்னை தாத்தா ஹெல்ப் கொடுத்தானா கலப்புற இங்க பாரு அத்தான் வந்திருக்கே இங்க பாரு டா உன்னைய கொண்டுட்டு போந்தே டா என்னங்க எடுத்து இல்லடி உள்ள வந்து படுத்துக்க ரெண்டு பேனும் ஓடு வா நல்லா விரிச்சிட்டு கிடக்குற முன்னாடி வந்து சரி அது பாட்டல கிடக்கட்டும் முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு சரி அதுக்கு அப்புறம் நம்ம கதையை பேசிக்குவோம் அப்பாடா கிளப்பி விட்டாச்சியா இனிமேல தான் நம்ம ஊருக்கு மழை பெய்யும் ஏனா மகமாயே படுத்துருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் மழை பெய்யுமா ஏன்னா அந்த காலத்துல ஒரு பெரிய பழமொழியா இருக்கு ஒண்ணு மானம் பார்த்து அடக்கனாடி மகமாய் பார்த்து அடக்கம் சொல்லுவாங்க மகமாயி சுருண்டு போய் கிடந்துட்டு அப்புறம் எங்கிட்டு மழை பெய்யுது இப்பதான் கிளம்பி உட்கார்ந்து இருக்குது இனிமேல காலையில இருந்து புல 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 புலன்னு கொட்டுமா இருக்கு முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துரும் உட்கார்ந்து இருக்கிற உண்மையான நின்று இருக்கிற நேசமானங்களே உட்காருமா வேணாமா நீ வாத்திரி உட்கார சித்திர சிற்பிகளே மங்கரே பிறந்த மாணவ மாணிக்கங்களே தாய்மை என்னும் பேர் பெற்ற குடியிருந்த கோயில்களே இந்திய வீணை தந்தியை மீட்டி சாதனை பெண்களை படைக்கிற இளைய சமுதாயங்களே குடியிலே புத்தமலர்கள் பெற்றோரின் மடியிலே புத்திருக்கும் குழந்தை மலர்களே ஏறுமுட்டி சோறு போடு உடம்பு பெறும் மக்களே கலப்படம் என்று உருப்படியாக விற்பனை செய்யும் வியாபார பெரும் குடி மக்களே கலப்படம் என்ன கலப்படம் அரிசியில கள்ள கலக்குறாங்க சீனியில ரவையா கலக்குறாங்க செங்கப்பொடி கலக்குறாங்க காபித்தூள்ள புளிய கொட்டையை கலக்குறாங்க இது மாதிரி கலப்படம் என்று உருப்படியாக விற்பனை செய்யும் வியாபார பெரும் மக்களே காப்பீட்டு ஜாக்கெட்டில் இருந்து காவல்துறை அதிகாரிகளே படித்தார்கள் படிக்காத மேதைகளே உள்ளூர் பங்காளிகளை வெளியூர் வந்தார்களே குறிப்பாக இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து சீராக நடந்து கொண்டிருந்த விழாக்குழுவினருக்கும் அவர்தான் குடும்பத்தாருக்கும் யாரும் யாரும் கேட்ட வகையில் நாமெல்லாம் அது அது நீ போற வேலை நான் வலியோட தான போறேன் மன வலியோட சரி இது நம்ம கதை அப்புறம் பேசிக்குவோம் அதனால இன்னைக்கு கூத்துல கோமாளி நான் முத முதல்ல கொலாசத்தை மாட்டிட்டு வந்துட்டேன் ஆனா பொம்பளை போல அப்படி வர முடியாது பாவம் எடுக்க வேண்டியது எடுத்து வைக்க வேண்டியது வச்சு சொருக்க வேண்டியது சொருகி மனப்பாடமும் ஒப்பிக்கிறாங்க எடுக்க வேண்டியது உள்ளுக்குள்ள முடிய எடுத்துக்கிட்டு இருக்குது முடிவு எடுத்துக்கிட்டு இருக்குங்க டெஸ்ட் படுத்தணும் டெஸ்ட் எடுக்கணும் வைக்கணும் பூ வைக்கணும் சொருகணும்னா கொண்டே ஊசி சொல்லணும் இப்ப எல்லாத்துக்கும் ஊசி கண்டு முடிச்சாச்சே கொண்டைக்கு ஊசி மண்டைக்கு ஊசி தொண்டைக்கு ஊசி இப்ப சகலமும் ஊசியில தான் ஓடிக்கிட்டு இருக்குது உள்ளுக்குள்ள அந்த புள்ள பாவட கட்டாம நின்றுட்டு இருக்கியா நீ உட்காரு நீ முதல்ல இருந்து வர வர தங்குறன்னு வந்த பாடல பாவடனா என்ன பாவாட இந்த சிக்கி சிக்கி கட்டும்னா அந்த பாவாட கட்டுற சரி இன்னொரு பாடல நிக்கிது இப்படி தாங்க அன்னைக்கு ஒரு நாலு போய் அவசரம் மாட்டிட்டாங்க வணக்கத்துக்குரிய பெரியவங்க கையெடுத்து கும்புறோம் இப்ப தீரம் முன்னாடி தாத்தா எங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்க தாய் மார்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் முன்னாடி உட்காந்து நாடகத்தை பார்த்தாங்கன்னா நம்ம நடிக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும் உங்க பாத்துக்கு பக்கமா இருக்கும் ஆனா அன்னைக்கு போனோம் நாங்க ஊர்ல 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 இல்லடா ஊர்ல போன ஊரு பேர் என்ன தெரியுமா மொக்க பீரான்குடி அப்படிங்கிற ஊருக்கு போயிருந்தோம் முன்னாடி உட்காந்து அப்புறம் எல்லாம் பால்வாடி பிக்கிறது தான் நான் கூட நினைச்சிட்டேன் ஏன்னா ஊரே வரும் பிள்ளைங்க குடிமா தெரியுது இந்த ஊருக்கு குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியே வரலையோ 24 மணி நேரம் இதே வேலையா இருந்திருப்பாங்களோ என்ன சூரியமூர்த்தி மாதிரி அட யாரையா நீ வேற அப்படின்னு நினைக்கிற மாதிரி என்ன ஒண்ணு அந்த பேரு முன்னாடி சும்மா பிள்ளைங்க அப்படிக்காரனே நல்ல பாட்டா பாடுனே நல்ல பாட்டா பாடுனேன்னு போட்டு நம்மள போட்டு உயிர் எடுக்க ஆரம்பிச்சாங்க நம்ம பாடுற பூரா நல்லா பாடுறது வேணா நார பாட்டா பாடுறோம் சரி புள்ளி ஆசை மட்டும் கேக்குறாங்களே ஒரு ஒண்ணு பாடுதான் பாடணும் வாய திறந்து பாடலையா சரி வந்துச்சியா வேணே என்ன அப்புறம் மாதிரி பேசிக்குவோம் முதல்ல காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும் காலம் அறிந்து நடக்காதவன் கோழி வந்த குரங்காவான்னு சொல்லியிருக்காங்க இதை நான் எதுக்கு அனுப்பிச்சோம்னா இன்னைக்கு நாடகம் நல்ல கதை நாடகத்தை வச்சிருக்கீங்க அருமையான பவளக்குடி என்னும் நாடகத்தை வச்சு எல்லாம் பாக்குறதுக்கு உட்காந்துருக்கீங்க உங்க மனசு நோக விடாம இன்னைக்கு பப்பு டான்ஸ் கொஞ்சம் சுருக்கிக்கலாம் அதுலயே இருங்க நேரத்தை கொஞ்சம் சுருக்கிட்டு உள்ளுக்குள்ள உள்ள கதாபாத்திரங்களை தொடச்சு விளக்கி வெளியில அனுப்பி விட தயாராக இருக்கிறோம் நாட்டிற்கு தேவத்தைய நாகரிக கோமாளி நாட்டிற்கு தேவத்தைய நாகரிக கோமாளி வந்தானையா அத்தமாரி பாட்டு பாடி அத்தமாரி பாட்டு பாடி
பேர்களை கூட்டு வந்து இப்படி போட்டு நிமிஷப்படுத்து. ஏன் போட்டு நோட்டு நோட்டு கட்டிக்கிட்டே இருக்கிற? எப்ப நான் முடிக்கிறது? வீட்டுலயும் இதே பிரச்சனை தான், அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சான்னு கேட்கிற அளவுக்கு இப்பவே கண்ண கட்டுதேப்பா. என்னகத்தில் புன்னகரம் வழங்கக்கூடிய நன்னகரமா நமது மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டம் நமது மரியாதைக்குரிய வடக்குமா பட்டினம் கிராமத்தில் எழுந்து நிற்கும் அழிவரின் ஸ்ரீ கோடி விநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலதண்டாயபாணி சுவாமி 94 மாசி மக பெருந்திருவிழா காவடி எடுப்பு தெப்பத்திருவிழாவை முன்னிட்டு 2 நாடகங்கள் நடைபெற இருக்கிறது. அதில் முதல் நாடகமாக இன்று நேரத்தில் பவளக்குடி என்னும் நாடகம், அதாவது அருமைக்குரிய சகோதரர் எங்கள் நாடக தந்தையுமாகிய அருமைக்குரியனார் எஸ்டிகே நாடக சபையாரால் நடத்தப்படும் பவளக்குடி என்னும் நாடகம் மிக சிறப்பாக. இந்த நாடகத்தில் நடிக்கிற்கும் நடிகர்களும் பக்கமேளக்காரர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களாம் இருக்கலாம், தெரியாதவர்களாம் இருக்கலாம். சொல்ல வேண்டிய கடமை என்று கூறிக்கொண்டு நம்மளால் தனக்கென்று பகிரும் போல வெற்றி கொடி நாட்டியர்கள் நடிப்பித்த வேந்தன் நடிப்பட சக்கரவர்த்தி நடிப்புலகு யுவராஜா எங்கள் நாடக உலகத்தின் சின்ன சிவாஜி என்று பெயர்த்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய மாமா எனது ஆசானமாகிய கரூரைச் சேர்ந்த ஆர் பி அரிகரன் அவர்கள் இந்த நேரத்தில் அர்ஜுனனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசைக்குயர் கலைவாணி அருமைக்குரிய சகோதரி மன்னருடைய சேர்ந்த பி ஆர் ஜி பானுப்ரியா அவர்கள் இன்று நேரத்தில் அள்ளி மற்றும் பவளக்குடியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுக்கென்று இவரா இல்லை இவருக்கென்று பேச்சா, பாட்டுக்கென்று இவரா இல்லை இவருக்கென்றே பாட்டா, பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு அடுக்குமொழி வசனக்கருத்தா தெய்வமான இசையமது என்றெல்லாம் கூறக்கூடிய அருமைக்குரிய மைத்திரே தஞ்சை மாவட்டம் பாப்பா நாட்டைச் சேர்ந்த சன் டிவி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் தங்க மெடல் வாங்கிய அருமைக்குரிய மைத்திரர் எஸ் பி தங்கராஜ் அவர்கள் இன்று நேரத்தில் கிருஷ்ணராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்ட நடிகர் குணச்சித்திர நடிகர் என்று வரிசையில் இங்கு மிக சிறப்பாக குணச்சித்திர நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் பட்டுக்கோட்டை அருகாமையுள்ள ஆத்திக்கோட்டையைச் சேர்ந்த அருமைக்குரியனார் எங்கள் நாடக உலகத்தின் கலை வல்லுநர் என்ற பட்டத்தை பெற்ற அருமைக்குரியனார் வி எஸ் சூரியமூர்த்தி அவர்கள் இன்றைய நேரத்தில் உபநடிகராக நடிக்க தர்மராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இசையை பற்றி சொல்லணும்னா ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் பூரா கூட தான் சொல்லிக்கிட்டேன். சுருக்கமா ஒண்ணு சொல்றேன், பாம்பை கண்டா பழைய ஆடு சொல்லுவாங்க, ஆனா அந்த பாம்பே இசை கேட்டு ஆடுனா பாருங்களேன். இசைக்குழுவினர் முதல்வரான அருமைக்குரிய மாப்பிள்ளையங்கள் புதுக்கோட்டை இன்றெடுத்த தங்கம் மியூசிக் மாஸ்டர் எஸ் பிரபுராஜ் அவர்கள் இன்று நேரத்தில் ஹார்மோனியம் அண்ட் பின்பாட் Thank you.
வாசிப்பு உண்மையமே வாயில ப वायल पाड़ मारिये कई वाचिकारण पसंद पक पर्व नाले कल्याण आगे पपन मोदे சரி கோபப்படாதீங்களா ஏன்டா அந்த பவர் படுத்துறீங்க பெருமையா ஒரு வார்த்தை கூட சொல்ல வர மாட்டேங்கிறீங்க அவருக்கு நம்ம ஆயிடுச்சு சும்மா இருடா இங்க சிறந்த முறையில் மிருதங்க தேசிகை காத்து கொண்டிருக்க மிருதங்க வந்துவா மிருதங்க சக்கரவர்த்தி என்றெல்லாம் பேரும்புகளும் எடுத்து வந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய அண்ணன் மகன் எங்கள் கரூரை சேர்ந்த என் பிரகாஷ் அவர்கள் இன்று நேற்றில் மிருதங்கம் தோள கண்டவே நான் தொப்பி ஊத்துங்க
அமைதியா உட்கார்ந்திருக்காங்கன்னு நான் தான் நினைக்கிறேன். இங்கே சிறந்த முறையில் ஆண்டவர் நேசிக்க காத்து கொண்டிருக்கும் ஆண்டவரோட வார்த்தை அருமைக்குரிய மாப்பிள்ள அருமைக்குரிய சகோதரர் உங்கள் மதி நமது வேட்டனூரை சேர்ந்த அருமைக்குரிய வேட்டனூரை சேர்ந்த எங்கள் உங்கள் கே மதி அவர்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரை சேர்ப்பாங்க. அது சரி, நேரத்தை அனுசரிக்கிற ஒரே எனக்கு முன்னாடி வந்துதான் ஆடுறேன். எல்லாம் மலத்து அங்க வீர பொண்ணு சுட்டது நீங்கடா, நீங்க எல்லாம் கருவாடு சுட கூட லாய்க்கு இல்ல. உங்களை போய் நான் அதோட அமைக்கிறேன் பாரு. இங்கே சிறந்த முறையில் தாள பேசிக்க காத்து கொண்டிருக்கும் தாள சக்கரவர்த்தி அருமைக்குரிய மாமா அவர் எனக்கு மட்டுமா மாமா, எங்கள் மாமா அரசர் குலத்திற்கு மாமா, அரசர் குலத்தை சேர்ந்த மாமா எங்கள் எம் ஜோதி அவர்கள் இன்றைய தாள பேசிப்பார்கள். மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் நமது அரசர் குலத்தைச் சேர்ந்த உரிமையாளர் எம் ஜோதி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக பூஜையாக அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் மிக சிறப்பாக ஒளியன் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் ஒளி ஒளி அமைப்பகம் எங்கு சென்றாலும் மறக்க முடியாதவர்களுக்கு மிக சிறப்பாக ஒளியன் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் ஒளி ஒளி அமைப்பகம் நமது கோட்டைப்பட்டத்தை சேர்ந்த ஜலிலா 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 ஆடியோ ஜலிலா. ஏன்னா நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை, கெட்டு போன பொருளுக்கு தான் விளம்பரம் தேவாங்க. இப்ப அவர் பாட்டு போட சொன்னே வேணாம் சொல்றாரு பத்தீங்களா, காரணம் என்ன தெரியுமா, இந்த டிவில ஏற்கனவே ஒரு விளம்பரம் ஒண்ணு போறாங்க. ஒரு அம்மா ஒரு பிள்ளைகிட்ட கையில காசை கொடுத்து பவித்ரா போய் சோப்பு வாங்கிட்டு வந்துருமான கையில காசை கொடுத்து விடும். இந்த பிள்ளைங்க வாங்கிட்டு போயிடும். வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பொம்பளை கிடந்து படப்படம் அடிச்சுக்கிருப்பாரு. ஐயோ என்ன சோப்பு வாங்கிட்டு வரப்போறான்னு தெரியலையே, அவளுக்கு சொறி வரும், சிறங்கு வரும், கொப்பளை வரும், மூளை வரும், அது வரும் இது வரும்னு கிடந்து படப்படம் அடிச்சுக்கணும். ஏன் இந்த பொம்பளைக்கு நான் மயிரை கொடுங்குற வேலை, இது போய் வாங்கிட்டு வரண்டியதானே, பச்சை புள்ளி அனுப்பிவிட்டு ஐயோ ஐயன்னு கிடந்து படப்படம் அடிச்சுக்கணும். அது மாதிரி எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை என்று கூறி மிக சிறப்பாக இங்கே ஒளியின் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் கோட்டைப்பட்டினம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் ஜலிலா ஜலிலா ஒளிபெருக்கி மிக சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான ஏற்பாடு, உப்பிட்டவரை உள்ளலோ நினைன்னு சொல்ற மாதிரி அருமையான சாப்பாடு. எப்படி சாப்பாடு, எப்படி சாப்பாடு, நல்லா இருந்தாலையா என்ன, நீ ஒரு மாறிய பல்ல கடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா இருந்தா நல்லாலையா அதை சொல்லு, நீ தானே ஆளுக்கு முன்னாடி உட்காந்து நீலா சாப்பாடு சாப்பாடுனா எல்லாரும் வயிறார சாப்பிடும் சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் உடம்பு பூரா சாப்பிடறாரு. எப்படி தெரியுமா சாப்பிடுவாரு, சோறு சோறு குழம்பு குழம்பு ரச ரசம் மோர் மோர்னு வாங்கி சாப்பிட்டாரு. எல்லாம் இருக்கு சாப்பிடுறோம், வீட்டுல என்ன இருக்கு, பொண்டாடி பிள்ளைங்க பண்ணி போட்டு நீ வந்து வயிறு நிறைய தின்னுட்டு இருக்க கலாணி பேர உடனே அப்புறம் பேசிக்கிறேன். மிக சிறப்பாக சாப்பாடு அளித்த விழாப்புடு வினர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சேரன் அருமையான சாப்பாடு, அறுசுவை உணவு என்றால் அங்கதான் போன. ஏன்னா ஒரு சில ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடுவோம், நான் கூட ஒரு சில ஹோட்டல்களை சொல்லிட்டு வந்திருக்கேன், உங்க கைப்பக்கம் வாயில வைக்க முடியல அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்திருக்கேன், இல்ல சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி அறுசுவை உணவகம்னா நமது சேரன் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. அருமையான சாப்பாடு, ராட்டு குழம்பு, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, ரசம் அப்படின்னு வச்சு வயிறார சாப்பிட்டு வந்திருக்கோம், மனசார வாழ்த்திக்கிட்டு இருக்கோம். அறுசுவை உணவை அளித்த நமது கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பத்து கோடியிலும் பொதுமக்களும் அனைவரும் திரளாக வருகிறவர்கள் அழைப்பது நமது மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய நமது இந்து இந்து பிள்ளைமார்கள் மற்றும் பரம்பரை அரங்காவலர்கள் மற்றும் கிராமத்தார்கள் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் வருகவர்கள் என்று வரவேற்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நீ ஒட்டகை இந்த ஒட்டகையிலே கிடையாது, அடாது மழை பெய்தாலும் ஒரு சுட்டு தண்ணி கூட வெளியிலே ஊத்தாது அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு வாய் வலித்து போச்சு. இந்த கலையரங்கத்தை அமைத்துக் கொடுத்துட்டு நமது கிராம பொதுமக்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் நமது மண்ணின் மைந்தனமாகிய எங்கள் நாடக உலகத்தின் அமைப்பாளர் வரிசையில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அருமைக்குரிய நாள் ஆர் ஜெயராமன் அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, நாடகங்கள்ல பல வகையான நாடகம் இருக்கு.
उमारणारणी ரஞ்சனி கிட்ட இந்த படத்தான் பண்ணேன் இன்னைக்கு நான் வந்து அந்த புள்ளைய நினைச்சு பார்த்தேன் சரி இவரே தப்பு அடிச்சாரு அத அடிச்சத வெயிட் ஆமா உன்னை வீட்ல இம்சை தாங்க முடியாம இங்க அடிச்சு விட்டுறாங்க இங்க வந்து மணி ஆயிட்டு இருக்கற என்ன பண்ண போற நீ பாருங்க மாப்ள என்னையா நேத்து வந்து ரஞ்சனிக்கு நீ ஒண்ணா தான் நினைச்சிருக்கேன்னு பாருங்க இன்னைக்கு வந்து விஜயாவுக்கு ஒண்ணா தான் நினைச்சிருக்கேன்னு பாரு நான் ஏதோ கோச்சிட்டேனா சரி பாரு எனக்கு ஒரு பாடு பாரு நல்லா பாடுவா சந்தோஷமா பாரு நான் பிறந்த காரணத்தை தானே அறியும் நீ இங்கு வந்து ஏன் லக்கி மகனே லக்கி மேனா என்ன கூட்டத்துக்குள்ள சலசலப்பு ஓ நேரம் அந்த மாதிரி ஆயி போச்சு என்னப்பா ஏன் லக்கி மேன் பாடுறாரு ஆ ஏனே ஏது நீ கேளு நீ எதுக்குனே நீ கேளு என்னடா நீ கேளு நீ கேளு எங்கயோ சொன்ன மாதிரி கேளு நீ மாத்தி மாத்தி இருக்கு இருக்கட்டும் ரொம்ப மரியாதரா மனுஷனுக்கு ஆம்பளைக்கு இவ்வளவு மரியாதை லக்கி மேனா அப்ப அந்த கேளு இருங்க நான் மொத்தத்துல ரெண்டு பேர்ல யாரு சொல்லணும் கோயில போய் திருவிழா சீட்டு போட்டு பாத்துருவா ஏண்டா வெட்டி திருவிழா இருக்கட்டும் உள்ள உள்ளவர்களை கொண்டாந்து விறுவிறுவர் என்று வெளியில் கூட கொண்டாந்து தள்ள வேண்டியது என்னுடைய கடமை ஆகையால் இங்கு சிறந்த முறையில் ஒளியின் ஒளியை சீத்துக் கொண்டிருக்கும் நமது ஜலிலா ஒளிபெருக்கிக்காக எங்களை எல்லாம் கவர்ச்சிகரமாக சிறந்த முறையில் கவர்ச்சிகரமான கவுச்சி ஆடையோட இருக்கிறதா கவர்ச்சி எங்களை எல்லாம் யூடியூப் என்ற உலக சேனலில் எங்களை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கு எங்கள் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன நாடகம் பார்க்க வந்திருக்கியா வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா வாயுல எம்புட்டு பல்ல ஒண்ணா என்னத்தை சொல்றது போ இப்ப நான் என்ன சொல்லேனே மறந்து போச்சு ட்ரிபிள் கே கண்ணன் அண்ணா அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோ ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் இளமையின் பூங்காற்று ஆடியது பாட்டு ஒரு பொழுதிலோ ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே Thank you.
Thank you.
Thank you.
இப்ப தீவாளிக்கு அட்ரஸ் சொல்றோம் ஆமா ஓட்ட போறதுக்கு என்ன வரல மட்டும் உள்ள வரறோம் நம்மள குடி அந்த எஃபி குமாரங்கள் எதில வரோம் அவங்க ஏஜென்ட் இல்ல அவரே எது கூட கொண்டாந்து விட்டுருக்கேன்னு தெரியாம நிக்கிறாரு अन्े அவர் போய் சாப்பிடுறீல பல்லில பல்லில குடிக்காரே நீ யாரை சொல்ற நீ வாங்க நீ இத சாப்பிடுறீ நீ இது நடிப்பு என்ன பெரிய ஜீவா நமரசம் ஆஹா கோளிங்கறாரு பிரிய இங்க பாருமா பொம்பளை கீவள வாய் ஆகலாம் ஆம்பளை கீவள வாய் அண்ணே ஒரு 10 ஆம்பளை வாங்க நீ ஆம்பளைய பொட்ட பையனா ஆ ஆம்பளைடா அப்படியே வக்கறே 10 பேரை எதுக்கு வர சொல்ற அண்ணே செய்யறதா சரி கண்ணே செய்ய போறான் சரினு 10 பேரை என் பின்னாடி வந்து சாட்சி சொல்லணும் அப்ப எதுக்கு இந்த 10 பேருக்கு முன்னாடி வரதீங்க 10 பேருக்கு முன்னாடி செஞ்சாதான் இந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல இல்லையா நீ கூட்ட இருக்கு 10 பேரை கூப்பிடுறே சரி வீட்ல ஏறணும்னா வீட்ல ஏறணும்னா விருந்தாடி வந்து கிடக்குறீங்களே ஐயா அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் செய்ய முடியாதா முன்னாடி உட்கார வச்சு செஞ்சாதான் அவன் தண்ணியை போட்டு குடி இலைய கிழிச்சிட்டு வாந்தி எடுத்து கிடக்குறான் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை விளக்க மாத்த எடுத்து அடிச்சா வச்சு விடுறோம் இல்ல அடிச்சா மணி வேணா போக போறேன் விருந்து மருந்து விருந்து மருந்து மூணு நாளைக்கு நின்னுக்காங்க வந்தமா தின்னமா போனமான்றது இங்கே குடி கிடக்கணும்னா என்ன பண்றது போடும் எத்தனை நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஓ பெரிய பீஷினே ஓடி ரொம்ப இழுக்காரு அவ நேரமே நாட்டு தெளி போறோம் நீ நீ வந்து என்னை வந்து கூத்துல கோமாளினே நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்ப நீ யார் தாங்க அந்த நாடகத்துல இல்ல எனக்கு ஒண்ணும் புரியாம தான் நான் நின்னு இருக்கேன் என்ன ஏ சோதி அட பாவி ஏ நான் இந்த இல்ல என்ன என்ன நடக்குது நீ பேசிக்கிட்டு இருக்க எடுத்தே வச்சுக்க சோரி விட்டு போற சோரி ப்ளட்டி நான் கண்ட்ரி ப்ரோ வந்து வந்துடா மறந்துட்டா ஜபார் உப்ப சோரி நல்லா கேட்டுங்க கத்திய நீ உரையில பாத்துக்கலாம் ஆளுங்க கையில வந்து பாத்துக்கலாம் செவத்துல மாட்டிருக்கிறத பாத்துக்கலாம் தனியா தங்கி பாத்துக்கிறியா ஓங்கி குத்துனா ஒன்ற மலமும் பாக்கறியா பாக்கறியா ஓங்கி குத்துனா ஒன்ற மலமும் அட மூதேவி இடம் தெரியாம குத்தி போட்டு எடுத்து வைக்கிற நாடாவளா அப்பா நீ எதெல்லாம் ஜட்டி வச்சறியா அவ சொல்றத கேட்டியாடா ஏய் நீ குத்துறே குத்துறே நீ இடம் தெரியாம போடுத்துக்கிட்டேமா நீ சின்ன புள்ளையளோட பழகிட்டு தெரியற இருக்கடா சரியே உன்னுடைய பிசினஸ் சொல்லு ஏந்த பழம் ஆ இளந்த பழம் ஓ இளந்த பழம்ல வெரி இளந்த பழம் வெரி இளந்த பழம் அதாவது இங்கிலீஷ் ஆங்கிலத்துல சொல்லணும்னா பைனாப்பிள் சொல்வாங்க இந்த பைனாப்பிளா அது இத்த தண்ணி முள்ளுமுள்ள இருக்கு வாயை கிழிச்சுடுறா அப்ப இளந்த பழம்னா பைனாப்பிள் கிடையாதா அந்த அதுக்கே வேற இருக்கு அப்ப நான் படிச்ச படிப்பு கூட வீணா போச்சா நான் படிச்சது வீணா போச்சு அப்புறம் ஜீம் படிச்சது அப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்ல நான் உன்னை கேக்குற தம்பி நீ என்ன படிச்சிருக்க கேக்குறது பதில் சொல்றா பதில் சொல்லியா பட்டனே டீம் இல்ல என்னடா இதே யோசனை பண்ணி பேசுற இல்ல இல்ல நீ என்ன படிச்சிருக்க பிஏ படிச்சிருக்கான் என் மகன் ஆரோட் காரு அவன்ட நான் கேக்க அது அப்புறம் பேசிக்குவோம் இப்போ நான் அவன்ட கேக்குறேன் அந்த வெளிச்சத்துல ஒண்ணும் தெரியல ஒரு வண்டி ஒன்னு குறுக்கணும் அது கேமராடா கேமராவா சரி இருக்கட்டும் நான் இப்போ அங்க கேக்குறேன் பிஏ படிச்சிருக்கான் கேக்குறேன் தம்பி தேங்காய்க்கு இங்கிலீஷ்ல பேர் என்னடா ஒண்ணே என்ன கேக்குறேன் கோகனட் மைக்ல பேசு கோகனட் கோகனட் அப்ப இளனிக்கு பேர் என்னடா என்னடா பிஏ படிச்சிருக்கீங்கங்கற உட்கார்ந்து இருக்கற சரி அத விடுறா வாழைப்பழத்துக்கு பேர் என்னடா வாழைக்காய்க்கு அட ஏன்டா கோப்பம் அவனே நீ எல்லாம் படிச்சு கிழிச்ச நானும் காம்பவுண்டர்ல தான் படிச்சிருக்கேன்டா ஆமாடா ஆமா எவ்வளவு இருக்கீங்க நம்ம பிரச்சனை சரிங்க நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு வந்திருந்திருக்கணும் நம்ம ஊரே நம்ம லேட் ஆகவே நாடகம் கதை நாடகமா போச்சு இல்லன்னு வெச்சுக்க எடுத்து ஏய் சாரி புத்தரே மூறா போறே இந்த பஸ்ர பத்தற நமக்கு ஆம்பள நினைப்பே வராது அப்ப சொல்றாடா கோயிலுக்கு வெச்சிருக்கீங்க 3 வருஷமா நீ சொல்ற அதுக்காய் இல்ல இப்படியா இப்படியா நாடகம் தாய் மாமே வரணும் நீ வரக்க வரக்க தான் பூவே வர மாட்டேங்குது பூ காணோம் கிரியா வரலையே கேட்டப்பா இருந்து காட்டி கொடு சரி சொல்ல சொல்ல ஆமாங்க எங்க காணோம் உள்ள வச்சிருக்கீங்க ஓ உள்ள வச்சிருக்கீங்க மாரி அலுப்பு
எனக்கு ஒரு வியாதி ஒண்ணு இருக்கு. என்ன வியாதி? என்ன பெரு வியாதியா? இல்லம்மா, பெண்களை நான் ஏற எடுத்து பாத்துட்டேன்னா பெண்களை நான் ஏற எடுத்து பாத்தேன்னா எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துடும். பெண்களை நான் தொட்டுட்டேன்னு வச்சுக்கேன், வாந்தி பேதி வந்துடும். இல்லம்மா, நான் தான் அந்த மாதிரி செஞ்சா எனக்கு அந்த மாதிரி வரும். நீங்க வந்து என்ன என்ன செஞ்சுக்கலாம். அதனால உங்களை பொம்பளைக்கு பொம்பளை என்ன செஞ்சாங்க? இருக்கட்டும்மா, ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லுது? கைய கொடு, கைய கொடுங்க, வேணும்னு வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிடணும். நீ ஒருத்தன் தான்டா. சரி, இறந்த பிள்ளை எம்பிடுமா? வடக்கு மாவட்டம் சுப்பிரமணி ஆசாரி ஐயா அவர்கள், சுப்பிரமணி ஆசாரி ஐயா அவர்கள், அவர் பல்லு போச்சு சொல்லு வர மாட்டேங்குது. இல்ல இல்ல, அவர் மியூசிக் தான் படிச்சிருக்காரு, பட்ட படிப்பு அவர் படிச்சு. சுப்பிரமணிய ஆசிரியர் அவர்கள் இங்கு டாக்டர் ஆனடிக்கு விஜயா அக்கா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு கொடுத்தேன்னு சொல்றான் அன்பளிப்பு. ஆசிரியர் எனக்கு எனக்கு ஒரு சின்ன உதவி. நான் இறந்த பழம் வாங்கி சாப்பிட போறேன், அதுல உனக்கு பங்கு தரேன். மாமன்மார்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு எங்க அப்பா எம்பி நாகராஜ் இருக்கானே, எனக்கு ஒரு ட்ரௌசர் ஒன்னு தச்சு கொடுத்துருக்காரு. அந்த ட்ரௌசர் அழகா தச்சிருக்காரு, பாக்கெட் கொஞ்சம் ஆழமா வச்சிருக்காரு. சில்லற காசு போட்டேன், உள்ள கிடக்கு. சித்த கைய விட்டு கொஞ்சம் குறைச்சு தெரியா? நீங்க எப்படி குடுக்கறீங்க? உங்களுக்கு எப்படி வேணும்? நீங்க எப்படி குடுக்கறீங்களோ அப்படி திரும்ப குடியார பரம்பரையில ஒரு பிறந்துட்டேன்னு சொல்லி புரிய பொம்பளை போயிட்டு என்னென்ன பேசாது? தண்ணி சாப்பிட்டா ரெண்டு தடவை ஒண்ணு கிடைச்சா சரியா போய் இதெல்லாமா போய் பேசிக்கிட்டு இருப்ப? ஆசை வார்த்தையா பேசணும்யா? நான் இவ்வளவு இனிமையா பேசுறேன் அண்டல. சரி, கையில காசு இல்ல, நீ சும்மா ஒண்ணு தரேன். ஓசிய ரெண்டு ஒண்ணுதான் அப்படித்தான் நினைக்கிற மாதிரி திரும்பிக்குது. சரி, நானும் இந்த இடத்துல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெருமையா சொல்லணுமா? டிசிசிய உணர்வுபூர்வமா சொல்றது. நானும் 10 வயசுல
शुगर पत्त वयसिले अटैक आगे शांजनिया मंगल लेने ना सुगर सुगर लेना लल्ला अरके औरों की ये ना बारे में किया था और चिन्ने विषय चल रहे चल रहे ठीक करेंगे पुना यानी कि चीनी चक्कर कम्मीया पोटो पुरुगने लल्ला के किरांगे आना चीनी वाला मटन ना कोरंच बारे ही नहीं ये देखो ले किलो ना किलो पड़े पड़ी के पुलेंगे रहते पुलेंगे पसले पेशी चल நீ ஒன்னு பேரே இருப்போ அடி குளி வர போன்னு சொன்னேன் அங்கதானே கட்டா இருக்கு சரி 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 என்ன பண்ண சொல்லுங்க அதனால அந்தால சிட்டி வாட்டிக்கே வர கூடாது ஜெப்பி இந்த இடத்துல நீனே இன்ன சுருக்கு பைய போட்டு இழுக்கணும்னு நான் பாக்குறேன் ரெண்டே ரெண்டு தந்தம்தான் வாயில ஆசையில இருக்கு செயல்பாடு இல்ல சுப்பிரமணி ஆசிரியர் அவர்கள் இங்கு மரதங்கம் வாசிக்கும் मणिया நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அடுத்து சூரியமூர்த்தி பாட்டை எப்படி பாருங்க பிரதம அம்மா ஓவே मरना
பக்கம்ங்க ஏய் இப்போ எப்படி மலைமேல் குடி பக்கம் அரசாங்கி பக்கம் கார் குடி பக்கம் கோட்டப்பட்டி பக்கம் ஆனா ஊர் பேர் யாரு எழுத பண்ணாங்க ஏன் தெரியுமா எழுதுறது ஏ அட்வான்ஸ் வாங்கணும்னே மறந்துறது तपा கீழ கர பக்கத்துல ஏர்வாடி ஏர்வாடி இல்ல தர்க்கா அதை சேர்க்க அப்படியே அப்பனா ஏர்வாடினா அப்பனா சோதி அங்க கட்டி போறணும் அதனால உன்னை நேத்து தான் வச்சிட்டு வந்தேன் என் பேர் என்ன தெரியுமா என்னங்க என் பேரு என்ன ரொம்ப கோணற்ற வர வர ஐயோ சரி வெட்டி திருப்பி முடிக்க வேணாம் எங்க காணோம் இல்ல என்ன இது கடை என் பேரு என்னங்க தேங்காய் பால் ஏய் அது என்ன கோபால் தனபால் கேள்வி படுறீங்க தேங்காய் பால் ஏன் திரைக்குடத்திற்கு பொம்பளைக்கு பேரு அம்மலா பால் தான் நீங்க பேரு அம்மலாவா இருக்கு அது பாலமா இருக்கு உனக்கு என்ன ஏங்க பால் ஏந்திரமா எனக்கு பேரு வாய் வரலாம் புண்ணா இருந்துச்சு ரொம்ப சாப்பிட கூடாது ஐயா மாதிரி பெரியவங்க போய் மருந்து கேட்டேன் அவர் சொன்னார் தேங்காய் பால் அரைச்சு குடுறா தம்பி வாய் வர புண்ணா சரியா போயிரும்னாரு அரைச்சு சாப்பிட்டே ரெண்டே நாள்ல சரியா போயிடுச்சு அட இது நல்ல பிரதா இருக்குதே இதையே நம்ம பேரா வச்சு உலகத்துக்கு விளம்பரப்படுத்த கூடாது நான் தேங்காய் பால் பேர் வச்சிருக்கேன் தேங்காய் பால் என் பேரு தேங்காய் பால் பெட்டிக்கார் பேர் என்ன தெரியுமா கள்ளிப்பால் இவருதான் கார் பேர் என்ன தெரியுமா எருக்கல பால் கத்தாழப்பால் சீம்பால் मरत कटी अच्छा ஆமா கட்டினா ஒரு வாரம் நாள் நம்ம கட்டியே கரப்ப கள்ளி கள்ளி மனசுல எம்புட ஆசை கள்ளி சொல்லு சரி அதுக்கு நீ என்ன பண்ற 24 மணி நேரம் உலகாம முடியும் நீ என்ன பண்ணற சரி நீ என்ன பள்ள கடிக்கிற உனக்கு சின்ன பையன் வலியா ஆமா இருக்க காது கேட்கப்பட்ட காது தெரியுமா आगमनमुम आरुदे आनंद गीतम पाडुदे बादाद कादल इन्बमेल्ला वावा नाम कानला
கண்ணே கண்ணே தாராவதி தாராவதியா நான் என்ன அடிச்சதுடா அடி இறி முண்டே கண்ணே எங்க உன் அழகான கொந்தளிக்காம் என்ன கண்ணே ஆணில மாட்டிட்டு வந்துட்டியா எங்க உன் இனிமையான கண்ணத்தை காமி என்ன கண்ணே மசர் மட்டை மாருக்கு சேவி மல்லையா கண்ணே கண்ணே समर्पण Come on.
सुंदर मगरू
கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்ச கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்ச கிளி கையில் வைத்து கேட்கின்றே
Yeah.
பாடி வேண்டும் நாட்டின் நலன்களை பற்றி விசாரிக்க வேண்டும் பார்க்கலாமா கண்ணா இப்படி படையெல்லாம் தயார் நிலையில் உருவிய வாளை நூலாம் படைனா என்ன நூலாம் படைனமா நூலாம் படைனா நூலில் வலை மாறி பின்றி வலை மாதிரி பின்னி இந்த மீன் பிடிப்பார்கள் தெரியுமா கடலோரங்களில் மீன் வலை அது மாதிரி வரக்கூடிய எதிரிகளை இந்த வலையை விரித்து மொத்த மொத்தமாக அப்படியே கூண்டோடு கைலாசமாக கொசு வலையா ஏமா எப்படி நீ அல்லுவ அம்மா வீரர்கள் அங்கேயிருந்து பாய்ந்து வருவார்கள் நீங்கள் கேட்பது தவறான வார்த்தை என்ன கூறுவதும் தவறாகத்தானே கூறுகிறாய் மீன் வலைக்குள் என்ன இருக்கும் அந்த கதையாகத்தான் இருக்கிறது ஆமா குண்டுகளை சுமந்து கொண்டு வாகனத்தில் கொண்டாந்து மோதி 41 வீரர்களை கொன்றார்களே அது போல அமைதியாக இருந்து மொத்த மொத்தமாக வாகனங்களில் குண்டுகளை கொண்டாந்து மோதுவதற்காமா அமைதிப்படை தற்கொலைப்படை என்று கூறுவார்கள் அதை யானை கூதி பாடி தோவி ஒழுங்கா பாரு ஏன் இப்படி அம்மா பார்த்து வைக்கப்பட்டு இருக்க அனைத்தும் இருந்தால் நான் இங்கு வருவேனா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நான் அப்படிப்பட்டவன் சொல்லிதான் தள்ளணுமா பெருசா இருந்தால் தாங்களிடம் என்ன சிறிசாக இருந்தால் நாங்களே பார்த்துக் கொள்வோம் அதோட பெரியது வருவதற்கு வேலைகளை அம்மா பட்டயத்தில் முத்திரையிட்டு கையெழுத்து விடும் விண்ணப்பங்கள் இங்கு இல்லையம்மா
நாங்கள் விசாரிக்கும்படியான வழக்கு ஏதேனும் இல்லை அம்மா அவளை புதிதாக வேலைக்கு சேர்த்திருக்கிறாயோ கோபம் வருகிறது முதல் முறையாக ரொம்ப சந்தோஷம் ஓகே தக கடகம் பீடத்து தங்கம் வெள்ளி செம்பு ஈயம் நாணயம் இப்பொழுது கலியுகத்தில் புரண்டு கொண்டிருக்கிறது பத்து பைசா இருபது பைசா இப்படி வந்துவிட்டது என்ன அங்க கூச்சல் அஞ்சு பைசா பத்து பைசா வந்துகிட்டு அம்மா ராமலட்சுமி என்ன சத்தம் ராமலட்சுமணா கலையங்கள் நிறைந்து வழிகின்றது அள்ளி அள்ளி வழங்குவதற்கு உங்கள் பொக்கரங்களை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சொல்ல வேண்டும் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு என்னென்ன செலவெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்னென்ன நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பதான் சொல்லணும் அப்படியா அம்மா என்ன நன்மைகள் செய்து கொண்டிருக்கோம் நலிந்த கலைஞர்களுக்கு பண உதவி அதாவது பென்ஷன் அப்படி என்று முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பார்கள் அல்லவா அது மாதிரி அழைத்துக் கொண்டிருக்கிறோம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரிய வழக்குகள் வந்தால் நாங்களை அழைப்போம் அழைப்போம் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறோம் முதலிலிருந்து ஆரம்பத்திலிருந்து அதை தான் எஸ்குமார் பணத்தை வேண்டுமா என்ன தெரிகிறது என்ன பால் கொடுத்து படுக்க போட்டிருக்கேன் சதையில தாய் வந்து வணங்குமா நல்லவா எப்பொழுதும் பெருங்குண்ட குறையில இருக்கான் மகிழ்ச்சி பெருங்குண்ட புள்ள குறையில இருக்கு என்ன குறை குறவுல வரைக்கு நிக்கு உசுறுத சத்தியத்துக்கு கட்டு போட்டுருக்கு நான் நினைக்கிறேன் அது அரிச்சந்திரனுக்கு புறக்க வேண்டிய அப்படின்னு நினைக்கிறேன் அது எங்கேயோ பிள்ளையோட விளாண்டுச்சாமா எந்த சக்கராஜி பிள்ளையோ நம்ம பிள்ளையோட சேர உடஞ்சு முடிச்சு ஆதி எட்ட முன்பு புள்ளையரை மட்டும் பார்த்து புள்ளைய பத்திருக்காங்க தர்மம் முடிச்சவளுங்க இல்லம்மா அரண்மனை குழந்தை அந்த குழந்தை விளையாட கொண்டு வந்த ஒரு பிள்ளை உண்மையே அத போய் உடைக்கிற சக்கராஜி பிள்ளைய என் புருஷன படுத்திருந்தவர்கள் சும்மா இருங்கம்மா என்னையதான் கோவப்படுவீங்க
அட தேர் உடைஞ்சு போச்சு ஏய் எப்ப தாண்டி சொல்லுவே எப்ப சொல்லி முடிப்ப நீ என்ன மட்டும் ஊறிக்கிட்டே இருக்கீங்க அந்த தேர் உடைஞ்சு போச்சு சரி உடனே நம்ம புள்ளாச்சி நம்ம புள்ளையா உங்க புள்ள உடனே ஐ வின்றீங்க உடனே சத்தியம் பண்ணிட்டானா சொக்கர் மீனாட்சி மீது சத்தியமாக நான் பவளத்தேர் கொண்டேன் அவ அப்படிதான் சொல்லுவா ஆனா நீ என்ன சொல்றே தெரியுமா நான் சொல்றது அப்படியே போய் அவنده சொல்றேன் எப்படி சொல்லணும் தெரியுமா சொல்லுங்க சொல்லு ஓ நம்ம அரண்மனையில எத்தனை தேர்கள் உள்ளன அதல ஒவ்வொன்றா நான் உன்கிட்ட சொல்றேன் நீ போய் அவنده சொல்றேன் சரியா அவ கோபத்தை நீ நான் தணிக்கணும் ஏமா நான் தணிக்க மாட்டலா ஆஹா உனக்கு நம்ப முடியாது உனக்கு அவ்வளவு வராது ஏய் உனக்கு நம்ப முடியாது நீ வராதுமா உனக்கு அவ்வளவு வராது நம்ம பாத்துக்கலாம் ஆ இரு முதல்ல வரதுக்கு சொந்தப்புள்ளறாங்க பாப்பமாடா உனக்கு அவ்வளவு வராது நீ 10 மாசத்துக்கு ஒரு புள்ளை தான் நீ பார்க்கணும் எங்குட்டு வருது ஏய் உனக்கு என்ன வராது நீ நான் எழுந்தா நீங்க வா புள்ளை நான் கெட்ட தேரியச்சி நான் உனக்கு தரினா அப்படியா படித்து கொண்டு விடுமா நம்மளால முடியாது முடியாதா
அப்போ என்ன செய்யலனா என்ன செய்யலாம் ஒரு தாம்பரத்துல வெற்றிலை பாக்கு நிறைத்து வந்து இந்த கூட்டத்தார் முன்னிலையில் சுத்தி வாருங்கள் யாரு சென்று வருகிறார்களோ அவங்களுக்கு உண்டு மேல செல்வாக்கம் கொடுத்துடுவோம் கொடுத்துடுவோம் வாங்குங்க मंज सट पोट वल வரியா வரலையா அவ டிக்கெட் ஏய் அவரே நம்ம பக்கத்துல மாளை போட்டு சரக்குனாலும் வாங்கி தரேன் வரியா ஏய் அவரே நான் கேக்கறேன் ஆறு மணி ரோஜா மணி ஓனர் படுத்துறாரு வந்துடுவா அத்தான் மாளை போட்டுக்கிங்களா காய் வெட்டி ஏய் சேத்தான்
ஆனா சேத்த போயிட்டு வருவோம் ஏய் நீ மாலை போடலையே அப்ப என்ன பண்றது என்ன ஒரு மாலை போட்டானே நானும் மாலை போட்டா சாமி சாமி செஞ்சிக்கலாம் ஒண்ணு தப்பு செஞ்சிக்கலாம் இல்ல சேர்த்து போகலாம் எங்க போனாலும் போல வரலாம் செஞ்சிக்கிறதுல இரு ஏய் மாலைய போட்டு சேர்த்து போகலாம் சரி நீ அப்பா அந்த குருவிட நான் தள்ளி இருப்பா இங்கிட்டு யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு அந்த பசங்க தம்பியராடே ஏய் வாங்கடா உங்களை நான் நல்லா படிக்க வைக்கிறேன்டா என்னடா நீ சொன்னவனே படுத்துட்டே சின்ன என்ன படுத்துட்டே நீ அப்ப பேர் சொன்னா எந்திரிக்குமோ நீ எந்திரி உட்கார்ந்தா பெரிய ஆளுக்கு வீர இருக்கும் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அச்சப்பட்டு கூச்சப்பட்டு குனிஞ்சு தான் நிக்கீங்க என்ன காலத்துக்கு மேல பட்டு தானே மறந்து சரி சரி வா சரி அது போட்டோம் அப்ப நீ போறேன்டா நான் அம்மா கூப்பிடுறேன் विमानी இன்னைக்கு கிளம்ப சரியில்லை இன்னைக்கு என்ன கிளம்ப இன்னைக்கு வந்து புதன் கிளம்ப புதன் கிளம்ப வேணாமா ஏண்டி புதன் கிளம்ப புதன் கிளம்ப சொல்லி குடுவே ஏ அவ புரியாது அதனால அது திதிரும் ஆகாது சரி அப்ப நீ போ புதன் கிளம்ப சொல்லிட்டா கோச்சுக்க கூடாது ஏய் இவாடி என்னமா மாத்தி நாமலாம் சரி மா சரி கோவப்படாதீங்க ஆங்கிள்க்கு பொருளு உண்டானே எனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு சரி வெள்ளிக்கிழமை போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பேர் வச்ச நாள் பேர் சனிக்கிழமை போய் சனிக்கிழமை சடங்கானே ஞாயிற்றுக்கிழமை போ ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வந்தாங்க சரி திங்கட்கிழமை போ திங்கட்கிழமை எனக்கு முதலேறு ஏய் இதெல்லாம் கேட்டமானாங்க செவ்வாய்க்கிழமை போ செவ்வாய்க்கிழமை கல்யாண நாள் ஏய் அப்புறம் மறுபடி புதன்கிழமை எப்பதான் இதை விட்டு வேற கிழமை இருந்தா சொல்லுங்க நான் போறேன் அம்மா என்ன பேய் டேய் ஏய் என்ன கரடி வந்திருக்கற மாதிரி இருக்கு இந்த பூனு கேக்க பழுதுட்டேன் என்ன கரடி ஏன்றி ஏன்றி நான் டோப் லேயர் பஸ்ல எடுத்து சொல்றேன் நீ எதுக்கு சொல்றீங்க அதால தண்ணிய போட்டு தலைய வெட்டிடலாம் பாருங்க சரி அப்ப நீ போக முடியாது எனக்கு ஒரு வாரம் அப்படியா இந்த காரியத்தை வேற யாரை கொண்டு இந்த காரியம் செய்து சொல்லிருவோமா Thank you.
சத்திய நெறியான்னு எழுதியா என்ன எழுதிருக்க சொல்ல
சத்திய நெறியாய் அதையும் நீ சொல்ற இல்லமா அது எழுதுனதை படிக்க சொன்னீங்கல்ல சரி படி சத்திய நெறியாய் சத்திய நெறியாய் சத்திய நெறியாய் அதுக்கு வேற நீ வந்துட்டே அஞ்சு தடவை எழுதிருக்கே அவங்க படிக்கிறவங்க கன்னட போட மாட்டாங்க சரி சரி நாலு முறை எழுச்சிரு முதல் ஒரு முறை சக்தி நெறியாய் தர்க்க பூபதியா தர்ம பூபதியா தாமரை மலரடி வணங்கி தாம்பலத்தை முழங்கும் போது मलरि वणंगी பத்தியும் பத்தியாய் பத்தியும் அல் பத்தி சூடுமா பத்தியாய் அள்ளி எழுதிய ஓலை பத்தியாய் அள்ளி எழுதிய பெரிய ஓவா சின்ன ஓவா ஓலை பெரிய ஓபோன் எங்க போன் அந்த அளவுக்கு பழக்கம் இல்ல அம்மா ஒண்ணு தெரியல பா எழுத பழக்கம் ஓலை பாலந்தனா புலந்தன நக்கு சொல்லுங்கம்மா அதெல்லாம் போட்டு சொல்ல மாட்டேன் பாலனா புலந்தனுக்கு நக்கு மெத்த உஜரமாய் மெத்த இத்திரமாய் ஜன்னியில் பிறந்து மெத்தையில உனக்கு காது கேட்குமா கேட்காதடி கேட்டி ஒண்ணு கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து ஏகிட்ட பண்ணதை விட்டு நான் தப்பா எனக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கு நான் தப்பா இருக்கிறாலும் நீங்க தப்பா சொல்றீங்கன்னா எனக்கு புரியல சரி கோபப்படா நீங்க மெத்தையில் ஜுரமுமாய் மெத்தையில் மெத்தையிலா மெத்தமும் ஜுரமுமாய் மெத்தமும் ஜுரமுமாய் ஜன்னியில் பிறந்து என்னமா சொன்னீங்க மூணாவது எழுத்து அது வேணும்னு நினைக்கிறேன் இது வேற எழுத மாட்டேங்குது சன்னியும் கண்டு ஜன்னியும் பிறந்து பிறந்து தோஷித்ததினால் ஏங்கின இசை வருதுல அப்ப பாட்டா தான பாடணும் இசை வருது முறையே இசை வருதுல சொல்றதுன்னு அர்த்தம் ஏண்டி கொடுமைப்படுத்துற இசை வருதுனா சொல்றதுன்னு அர்த்தம் ஏண்டி கொடுமைப்படுத்துற ஏய் என்னம்மா கண்கள் சிவக்க எரிமலை விடுத்தது போல் வருகிறேன் அப்புறம் என்ன பண்ணலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு படி இத படிடி நானே எழுதி நான் படிச்சேன் முறை இல்ல நீங்க படிச்சிருக்க சரியா எழுதிருக்காங்க நீ படிக்கிறப்ப சர்வம் சக்தி மயம்
பிரசத்துக்கு அனுப்பி தர்மபூமியில் கொடுத்து வர சொல். ஆகட்டும். போ. அம்மாயே உனக்கு கண்ணு मकलोर उ
ஏழை என்று இல்லாமல் எல்லோரையும் ஒரே சமமாகவே நினைத்து காத்து அவர்களுக்கு சேர வேண்டிய முறைகளை தவறாமல் செய்து வருகிறேன். எப்படி தெரியுமா? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். இல்லை காணும் மனது வேண்டும், காணும் மன வேண்டும். சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். Oh,
அதிகாரி இந்த வரேன்னு சொல்லிட்டு போன கணவர்தா 8 நாளைக்குள்ள வரேன்னு போனாரு இன்னியோட 16 நாள் ஆகுது இன்ன வரல என்ன பண்ணுவோம் வேற வேலையா போய் பாரு வேற வேலையனா ஒரு வீடுனா பரவாயில்லை சொல்லிடுறேன் ஆ அதுதாங்க இப்ப நாமட்டே இல்ல அட பொண்டாட்டி பாப்ப வேணாமா நீங்க தான் இப்ப சொல்லிட்டு போறீங்க இதுக்கா பொண்டாட்டி பாப்ப காமிக்கிறீங்களா ना आधार
நாளும் நீங்க அரமனையில் அலுவலாக கேட்டிருந்தீங்க. நீங்களும் இருக்கிறப்ப நான் கேட்கலாம் இல்ல, ஒரு கூட பிறந்த பொறப்பா நினைச்சு கேட்கிறேன். பேசலாம்ல அர்ஜுன மகாராஜ, புருஷன் பேரை சொல்லக்கூடாதுமாங்க. இப்ப புருஷன் பேரை சொன்னா தான் ஆதார கார்டு கொடுக்கணும், இல்லனா அதுவும் இல்லைன்றாங்க. ஆமா மாறியது
போட்டு சொல்லுங்க. சரிங்க அக்கா. இனிமே நான் எப்பொழுது வந்தாலும் என்னை நீ கோவித்த போல கூட. கோவமே பட மாட்டேன் அக்கா. நீ கோவிப்பாயா? சச்சே. உங்க மேல கோபம் உன் முகத்துக்கு அழகு. எப்படி சிரித்தா இருந்தாலும் என்ன மனசு சந்தோஷமா இருக்கு. மாசிலா நிலவீனம் காதலை மகிழ போது மனம் கொண்டாடு கண்ணே மனம் கொண்டாடு Thank you.
குடுத்து வச்சாலு
நான் நினைக்கிறேன் தம்பி, இது வீடு வாசல் இல்லையோ? யாருங்க வீட்டுல புள்ளைய தொந்தரவு தாங்க முடியல உங்களுக்கு? நம்ம வீட்லயும் தான் பொம்பளைய தொந்தரவு வச்சு புள்ளைய தொந்தரவு தாங்க முடியல. இது மாதிரி வெளியில எங்கேயா கூட்டிட்டு போலாம் பாக்குறேன் முடியல. நல்ல பொம்பளையா இருக்கு, பார்த்தோன்னே வர மாட்டேங்குது. ஏதோ சத்தம் நமக்கு எடுவாக இருக்கிறது. எனக்கு சத்தம் கேட்டாலும் எதிர்ப்பு தோணாது. சித்தப்பனா இல்ல எங்க அப்பனா இல்ல எனக்கு அண்ணனா தம்பியா உங்களுக்கெல்லாம் மேல் நான் யாரு என்று தெரிந்தால் இப்படி பேசிக்கொண்டிருக்க மாட்டேன். நீ யாரு சொல்லி எனக்கு பத்து பேஜாவது பிரச்சனை இருக்கா? நீ தான் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க. தேவையில்லாத பேச்சு உனக்கு. என் வேலையை பாருங்க, என் வேலையை செய்ய விட மாட்டேன். எவ்வளவு நேரத்துக்கு? ஆமாம், நீ எதற்கு வந்தா என்ன செய்து கொண்டு? ஏதோ பறைய இருக்கின்றாய். நீ போய் உன் வேலையை பாருயா. உன் வேலையில நான் பங்கு கேட்டனா? ஏன் என் வேலையில பங்கு கேட்கிற? எங்க நின்று நீ அடித்துக் கொண்டிருப்பதா தான் உனக்கு வீடு வாசம் இருக்கா இல்லையா? என் நான் ரோட்டை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன இடம் என்று தெரியாம பேசிக் கொண்டிருக்க. என்ன விஷயம் அப்பா? நீ இருக்கட்டும், பொண்டாட்டினா ரோட்ல பண்ணுவாங்க. நீ மிரட்டுற பார்த்து போச்சு இல்லப்பா. என் வாத்தியத்தை கேட்கணும்னா அந்த ஆளுக்கு அவ்வளவு ஆசை. வாங்கி வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அந்த விஷயத்தை மாத்திரம் சொல்ல எனக்கு தான் பொண்டாட்டி வச்சிருக்க குரங்கு மாதிரி. உன் வேலையா பாரியா மனசாட்சியோட பேசிக்கிட்டீங்க. இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் தெரிவிக்க வேண்டாம், எனக்கு மட்டும் சொன்னால் போதும். ஐயோ, இது ஏன் வேலை? இப்ப நீ பண்ணி நானும் பண்ண முடியுமா? இங்க முடியுமா? அதைத்தான் நானும் சொல்றேன். அர்த்தம் இல்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏன் வேலை நான் பண்ணணும்? மறுபடியும் முதல்ல தான் வரும். ஈரநாள் தகவலான சொல்லிவிட்டாங்க. அதத்தான் முதல்ல இருந்தா எனக்கு வரும், ஓயாம வரும். போன மாதிரி அப்ப கப்ப வராது. எப்படி என்னடா உன்னோட பெரும் ரோதனையா இருக்க? முதல் நாள் அனுப்பி விட்டுருந்தா மூணாம் நாள் முடிச்சு கூட நான் நாலாம் நாள் சீக்கிரம் சொல்லப்பா. எனக்கு வேலை நிறைய இருக்கிற. எனக்கு புள்ள குட்டி நிறைய இருக்கு, அது எனக்கு தேவை. கொடுத்து வந்த குடும்ப பிரச்சனை. அப்பதான் அப்பானு எந்திரிக்குது. சரின்ட்டேன். சாதாரணமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வாமா உச்சா இருக்க போகணும்னு கூப்பிடுது. அப்புறம் நம்ம என்ன பண்றது அந்த நேரத்துல? எனக்கு மட்டும் விஷயத்தை சொல்லணும். அங்க தனியா அந்த விஷயம் மனசாட்சி. சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தர்மபூமி ராஜா. தர்மபூமி என்ன சொன்னா? குறுக்க பேசாதயா. ஏதோ தர்மபூமி சொன்ன பேசாத. நிலைமை தெரியாம பேசிக்கொண்டிருக்க. ஏதோ தர்மபூமி சொன்னாங்க. சின்ன விஷயம் சொல்லவா? தர்ம பூபதி ராஜான்னு சொன்ன அந்த அலையா பங்காளி ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? என்னுடைய அவசரம் தெரியாம பேசிக்கொண்டிருக்க. சீக்கிரம் வந்து விஷயத்தை சொல்லு. அவசரம் இருக்கிறாங்க.
கையில அடிக்கிறாலும் இது ராஜாவுக்கு தெரியும் போது என்ன எனக்கு அவருக்கு ஏதோ கம்பளதாரம் தரிக்கும் போது எனக்கு பெரியவர் முனிவர் பொம்பளையோட போயாங்க தெரியும் தாமதம் செய்யும் பொழுது நீ யாரு தெரியும் ஒரு பொம்பளை வச்சுட்டு ரெண்டு பேரும் நிறுத்த முடியுமா யாரு தெரியும் விஷயத்தை சொல்லிச்சுக்கிறேன் மகாராஜா தேடி திரும்ப நான் யாருன்னு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன் அங்க செய்து விட்டீர்களே இங்க என்ன சென்று அரண்மனையிலே நான் வந்து கொண்டிருப்பதாக தகவலை தெரிவிக்கும் சீக்கிரம் சார் நான் என் மலையாளர்கள் முறைத்து சீக்கிரம் வருகிறேன் ஓ தெரிவிக்கேன் வேலை செய்யறேன் வேலையை கொடுங்க நான் செஞ்சிருவேன் அவரு போன் கொடுக்கிறேன் என் காதல விழுகிற மாதிரி அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஆமா ஆனா எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் பண்றீங்க காது மூக்கு கூட இவ்வளவு பாத்துக்கிறீங்க வந்து சேர்கிறேன் சென்று துரிதமாய் வந்து சேர்கிறேன் வந்து சேர்கிறேன் சென்று துரிதமாய் வந்து சேர்கிறேன் மாதவனாரின் சகோதரி
எந்த சிரிக்குமே உனக்கு சேர்ந்து விட்டது இருக்கிறாங்க. எத்தனை தேவிமார்கள் இருந்தால் உன்னை போல் இருக்க யாராவது உண்டா? எத்தனை தேவிமா ஒரு விஷயத்தில் நீ கேட்பது நியாயம்தான். அவசரமாக சென்றேன் தவிர எதற்காக செல்கிறேன் என்ற விஷயத்தை உன் எடுத்து சொல்லவில்லை. நான் சொல்ல வந்த விஷயத்தை சொன்னால் நீயே எனக்கு விடை கொடுத்து சீக்கிரம் செல்லுவார்கள் சுவாமி என்று சொல்லுவார். அவன் என்ன சொன்ன தெரியுமா? சத்திய தரணையாகும் தருமராகிய தமையனுக்கு என்னை பார்க்க வேண்டும் என்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இன்னும் காணவில்லை. எப்படியும் செய்தி ஏறந்திருப்பார். சற்று கவனிப்போம். எனக்கு ஒன்றுமில்லையப்பா, நலமாக இருக்கின்றேன். சதை ஆடு சொல்லுவார்கள், பிறந்த பிறப்பிற்கு எதுவுமே கிடையாது. அப்படி ஏற்றியுமா? அப்படி அறிவித்தேன் தெரியுமா? மதுரையிலிருந்து அள்ளி நீதும் அனுப்பியிருக்கின்றான். அந்த விஷயத்தை சொல்லத்தான் எப்படி அனுப்பினேன்? இப்படி சொன்னால்தான் நீ எங்கிருந்தாலும் ஓடி வருவாய் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்படி சொல்ல சொன்னேன். வேற ஒன்றுமில்லை. ஆமா, முகவரி என்னை சேர்ந்தது, உள்ளே உள்ள விவரம் உன்னை சேர்ந்தது. இருந்தாலும் நான் சொல்வதை விட நீ படித்து பார்த்து தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. இதோ இருக்கின்றது ஓலை. இத்திரும் என் மகன் பலந்தனுக்கு ஜன்னி மிகுதி தோஷித்து விட்டதா?
ஐயோ பாண்டவர் குலத்திற்கே அவன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். பாரத பொருளை அபிமன்யு இருந்து விட்டான். நம் குலம் காக்க இருப்பவன் இவன் ஒருவன் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அவனுக்கு இப்படி சம்பவம் நிறைய வேண்டும். மகனே உனக்கு என்னடா இந்த ஒரு சூழல் நிலை வேண்டும்? அப்படி நீ என்னடா குற்றம் செய்தாய் மகனே? அப்பா புலந்தீரனே, அப்பா புலந்தீரனே, அப்பா புலந்தீரனே, அருமை நடக்குமா? அவன் இன்றி அணுவும் அசையாது என்று சொல்லுவார்களே, அது கண்ணனை அணைத்துக் கொண்டு
கண்ணன் நினைத்து போய் கண்ணனோடு சென்று ஒரு மகனை பார்த்து மனைவியை பார்த்து அங்கு என்ன நடக்கின்றதோ என்று செய்தியை எனக்கு அனுப்பு. நல்ல யோசனை சொன்னீர்கள். அண்ணா அண்ணா என்று உங்களை அழைத்துக் கொண்டிருந்தேனே தவிர கண்ணா என்று நான் அவனை அழைக்க வந்து விட்டேன். ஆபத்து நேரும்போதெல்லாம் நமக்கு அருகில் இருந்து காத்தவன் அல்லவா? ஆமா நிச்சயந்தான் அண்ணா. பரமாத்மாவை உடனடித்து செல்கிறேன். பார்த்துவிட்டு அங்கு என்ன செய்தி என்பதை உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கிறேன். எந்த கவனிப்பட வேண்டாம். கண்ணனை அடைந்து கண்ணா என்று சொன்னால் உனக்கு எல்லாமே ஜெயமாகிவிடும். பரவா வருகிறே, சென்று வருகிறேன். அர்ஜுனாக நடிக்கும் பரமை அண்ணா ஹரிகரன் அண்ணார் அவர்களுக்கு சுப்பிரமணியன் ஆசிரியர் ஐயா அவர்கள் ரூபாய் 100 நண்பலி அளித்துள்ளார்கள். பாசத்திற்கும் மரியாதைக்குரிய ரமேண்ணன் உருவத்திலே பார்ப்பதற்கு கோபமாக இருந்தாலும் உள்ளத்திலே குழந்தை போன்றவர். அவர் எண்ணமும் குழந்தை போன்ற எண்ணம்தான். அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் எனக்கு நண்பொழி வழங்கி என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி காட்டுக்கொள்வது நன்றி என்று கலந்த வணக்கம். அண்ணா கார்மிகவண்ணா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வா கண்ணா, ஆபத்து நேரும் போதெல்லாம் என் அருகில் இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லுகின்ற நீ இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்ல வேண்டுமா? எனக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை உனக்கு தெரியாதா கண்ணா? எங்கிருந்தாலும் இந்த காண்டிமணி காலனி ஓடோடி வர வேண்டும் கண்ணா. கண்ணா கண்டு கொண்டு விழ வருந்த கண்ணா குலமழித்த மாயா எழுதும் அழுகுரல் கேட்டு வாராமல் இருப்பது எழுவா
அமைச்சர்களையும் அமைச்சிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டை
எல்லாம் வல்ல அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருளாசியா இடுபடி கால மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக பரிபாலனம் செய்து வருகின்றோம். ஆனால் மக்களின் நன்மைக்காக சில காலம் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செல்வதற்காக சென்று மீண்டும் நாடு திரும்பியிருக்கின்றேன். ஆனால் என் ஆசை மனைவி சுபத்திரியை சென்று சந்திக்க வேண்டும். என்னை காணாமல் அவள் காத்துக் கொண்டிருப்பாள். இருந்தாலும் அவளை பார்ப்பதற்கு முன்பாக எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கிவிட்டு பிறகு என் பணிகளை துவங்கலாம் நினைக்கின்றேன். அண்ணா கார்மேகவண்ணா, நீ இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே அசையாது, உனையன்றி அளவும் அசையாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். எல்லாம் உனது வேலைகள். கோபியர் கொஞ்சம் ரமண்ணா, கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமண்ணா, கோபியர்
பரிசோதனா உனை என்று இந்த உலகத்தில் ஒரு அறவும் அசையாது என்பதற்கு தெரியும். ஆனால் ஒரு மனிதன் உலகத்திலே எதை நம்பி வாழ வேண்டும்? எந்த காரியத்தை தொடங்கினாலும் அவன் வாழ்க்கையை சத்தியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். பத்தியும் தவறிவிட்டால் உடல் நலம் கெட்டுவிடும், சத்தியம் தவறிவிட்டால் வாழ்க்கையை கெட்டுவிடும் என்பார்கள். சத்தியத்தை ஒரு மனிதன் கடைபிடித்தால் நிச்சயம் அவன் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் என்பதற்கு இது உண்மையான எடுத்துக்காட்டு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா, தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே எதுவுமே நிலையில் என்பதை இந்த மனிதன் எப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறார்? வேடிக்கை வேடிக்கை வினோதமாக இருக்கிறது. எங்கே எங்கே என்று தேடி அறிந்து கொண்டிருக்கிறார். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடி அணி
இருக்கும் இல்லை இல்லாமல் யாரு வாய்மொழியும் I'm gonna make you mine.
கேடும்.